நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க எல்லாவற்றையுமே பாட்டா தான் எழுதி வச்சாங்க ஒரே நிலை இல்ல பாட்டா தான் எழுதி வச்சாங்க மருத்துவத்துல ஒரு பாட்டு படிச்சேன் திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் நெய்யுருக்கி மோர் பெருக்கி உண்பார்தம் பேர் உரைக்கிப்போமே என்ன சொல்றாங்க திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் அதாவது ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் இதை ரெண்டையுமே அடக்கக்கூடாது திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் அதுவே தொழிலா இருக்கக்கூடாது உண்ணுங்கால் நீர் சுருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி உண்பாதம் பேருரைக்கு போமே பிணி இத பாட்டை படிச்சேன் படிச்சோன்னே சரி ஏ இந்த மாதிரி நம்மளும் பிசிக்ஸ் எழுதக்கூடாது அப்படி நினைச்சுதா நான் ஒளிநூற எழுதினேன் இந்த லா ஆஃப் ரிஃப்ளக்ஷன் லா ஆஃப் ரிஃப்ளக்ஷன் ஒன்று உண்டு அதாவது தி இன்சிடென்ட் ரே தி நார்மல் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த ரிஃப்ளக்டட் ரே இது மூணு ஒரே பிளேன்ல இருக்கும் இது ஒரு விதி அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படி சொல்லுவாங்க இதை நான் என்ன எழுதினேன் பட்டதும் பட்டதிர் சென்றதும் பட்ட புள்ளி நட்டதும் ஒரு தளத்தில் ஒன்றுமே இதுதான் நான் எழுதின முதல் பாட்டு அதுக்காக சொல்றேன் பட்டதும் பட்ட புள்ளி நட்டதும் சென்றதும் ஓர் தளத்தில் ஒன்றுமே நட்டதில் நடுவில் நட்டிருக்க செங்குத்து கோடு நின்ற இரு பக்கம் சேர் கோணம் அவை கொள்மதிப்பு என்றும் சமம் என்றே ஏன் ஒளி பற்றி 106 பாட்டு ஒளி பற்றி 106 பாட்டு எழுதினேன் எழுதின அதனால என்னால எல்லாவற்றையுமே ஆங்கில கலப்பின்றி சொல்ல முடியும் என்று நான் மெய்ப்பித்தேன் இந்த அறிவியல் பிசிக்ஸ் வளர்ச்சி பூரா 18-19 நூற்றாண்டு 18ல கொஞ்சம் இருக்குது 18 19ல பின் 20 முன்பகுதியில தான் இன்றைய இயல்பியலின் வளர்ச்சி பூரா அந்த காலகட்டத்தில் தமிழனுக்கு என்ன பண்றான்னா ஆங்கிலம் நம்ம இந்தியாவில் ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா போச்சு இந்த காலகட்டத்தில் ஏன்னா இந்த ஆங்கிலேயர்களே வராத போது ராஜராஜ சோழன் காலத்துல மற்ற காலத்துலனா அந்த பொறியியலுக்கெல்லாம் அவன் ஸ்லோ போயிடுன்னு சொல்லியிருப்பான் அந்த சாய்வு வயின்னு சொல்லியிருப்பான் அவன் அந்த அப்ப அந்த காலத்துல எல்லாம் இந்த பொறியியல் வல்லுநர்களா இருந்தவங்க எல்லாம் என்ன பாஷை பேசினாங்க தமிழ் தானே பேசினாங்க அப்ப அந்த சொற்கள் எல்லாம் எங்கே நான் 61,786 சொற்களை தமிழ் படுத்தியிருக்கிறேன் அந்த இடத்துல இப்ப குயின்ஸ் பிரிக்னு உண்டு கட்டடம் கட்டுபவர்களுக்கு தெரியும் கடைசியா வைக்க போற கல்லுக்கு பேரு குயின்ஸ் பிரிக்குமா சிவில் இன்ஜினியரிங்ல சொல்லுவாங்க அப்ப குயின்ஸ் பிரிக்கு நம்ம வந்து ராணி கல்லுன்னு போடக்கூடாது நான் என்ன எழுதுனா முடிப்பு கல்னு எழுதினேன் இது கடைசியா முடிக்கிறது அதே போல ஹீலியம் இருக்கு இல்லையா ஹீலியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹீலியத்தை நான் என்ன பண்ணேன் நான் ஏற்கனவே நான் அப்கோ நான் படிச்சிருக்கேன் ஹீலியத்தை எல்லியம் என்று சொல்வார் தமிழ்ல ஏன் ஹீலியோன்னு சொன்ன கிரீக் வந்து ஆஃப் சன் எல்லாம் படிச்சிருக்கீங்க தமிழ எழுதுமோ தம் சூரியனை சூரியனை எல்லுமோ எள்ளுக்கு இணையாகி போனோ இன்பாடும் நன்னாள் தொடச்சிருக்கான் சோ எள்ளுனா சூரியன் அப்ப ஹீலியம்ங்கிறது காதுக்கு நல்லா இருக்குது பொருளும் ஒன்னா இருக்கு எல்லியம்னு சொன்ன இப்படி சொல்லலாம் முயற்சியின்மை நம்மிடத்துல இல்ல நம்ம அதனால தான் அதெல்லாம் முடியாதுப்பா அதெல்லாம் வெள்ளக்காரம் அதெல்லாம் இங்கிலீஷ்னுடைய தான் இல்ல நீ தமிழை சொல்லிக் கொடுக்கும் அனுபவத்தின் அனுபவம் பட்டறிவின் அடிப்படையை சொல்லிக்கிறேன் ஒரு தமிழ் மாணவனுக்கு நீங்க தமிழை பாடம் நடத்துகிற போது அதுக்காக நீங்க வந்து உடனே எல்லாத்தையுமே தமிழ்ல சொல்லணுங்கிறதுல டபர்பா இந்த எலக்ட்ரான் நீங்க போகுது இல்ல இங்க உள்ள போனவன அந்த தகடுல பட்டு செதறும் போது நீங்க சொல்லுங்க அவனுக்கு எவ்வளவு மனதுல ஆழ்த்தமா பதியுதுன்னு தெரியும் அது இயல்பாகவே நம்ம உடம்புல ஊறி இருக்குதுயா
இப்ப லைட்டை பொறுத்த வரைக்கும் அது அலையா அதாவது வேவா இல்ல பார்ட்டிகிளாங்கிறது ஒரு ஐயப்பாடு எப்போதுமே இருக்கு. யாருமே புரிஞ்சுக்கல, அது இன்னும் புரிஞ்சுக்கல. அதை பத்தி கூட நான் எழுதியிருக்கிறேன். ஐன்ஸ்டீனே சொல்றாரு, ஐ ஹவ் ஸ்பெண்ட் மை என்டையர் லைஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஃபோட்டான் இஸ், ஸ்டில் ஐ ஹவ் நாட். யார்? ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. அதனால அந்த ஃபோட்டான்ங்கிறது தான் அதனுடைய துகள் பண்புக்கு கொடுக்கப்பட்ட பெயர். இப்போ இப்ப அந்த அலை இல்லையே அப்படி அப்படி சொல்றாங்களே, அலையாது இல்ல துகளா தெரியல. நான் எழுதியிருக்கேன் பாருங்க, அலையோ ஒளியது இந்தி துகளோ அலையளக்கொழின் அலையாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அலையா இருக்குது, இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல டீப் பிளாக் வேவ்ஸ்ல வேவா இருக்கு, காம்ப்டன் எஃபெக்ட்ல பார்ட்டிகுலா இருக்கும். சோ அலையளக்கொழின் அலையாம் அலையிலை எண்ணில் துகளாமே. இது எப்ப தெரிஞ்சுப்பீங்க? ஆற்றும் நிலையொன்றும் தன்மையை கொண்டே தரும். நீ என்ன செய்கிறியோ அந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டாதான் அதனுடைய தரம் புரியும். அடுத்தது, செங்கதிரும் தன்னிலவும் தம்முருவம் மாறுபட பங்கமுரு கேதுராகு கவ்விடுதான் இங்கிவையே நேர்கோட்டில் செல்லும் ஒளி தத்துவத்தால் நேருதன ஊர்கூட்டி சொல்வாய் உரத்து. இதை நான் எழுதின பாட்டு. ஐயா, ஒளி நேர்கோட்டில் போறதுனால உன்னார ஷேடோ பாது வளைஞ்சு போச்சுன்னா அதுவும் தெரிய ஆரம்பிச்சிடும், கிரகணம் கிடையாது. அதனால இதை நீ ஊர்கூட்டி போய் சொல்லு அப்படின்னு. அதுக்கு அடுத்ததுதான் இதை எழுதியிருக்கேன். இது வந்து லூனார் எக்லிப்ஸ், நிலவின் மறைப்பு. எங்க வரும்? செங்கதிரும் வெண்ணிலவும் தம்மிடை பூமி வர, பூமி நடுவில் வருது, செங்கதிரும் வெண்ணிலவும் தனித்தனியா நிற்குது. திங்களின் தன்மறைப்பு தோன்றுவாள், அப்பதான் திங்களுடைய தன்மறைப்பு தோணும், அது லூனார் எக்லிப்ஸ் தோணும். இது என்னைக்கு வரும்? அங்கதுவும் தேனொத்த காதலர்க்கு தீஞ்சுவை ஈகின்ற வானுற்ற வட்ட நிலா நாள், பௌர்ணமி இன்னைக்கு தான் வரும். இந்த இடத்துல ஒரு கவிஞனுங்கிறதுனால அந்த வானுற்ற வட்ட நிலானால சும்மா சொல்ல வேணான்ட்டு அன்னைக்கு காதலாம் சந்தோஷமா இருப்பாங்கன்னு எழுதியிருக்கேன். தேனுற்ற தேனொத்த காதலருக்கு இங்க வந்து தீஞ்சு போய் ஈகின்ற வானுற்ற வட்ட நிலானாள் அப்படின்னு முடிச்சு. அடுத்தது இது வந்து சோலார் எக்லிப்ஸ், அம்புவியும் ஞாயிறும் தம்மிடைகோள் தன்மதியால் வெம்கதிரின் தன்மறைப்பு தோன்றுவார், சூரியனுடைய கிரகணம். நம்மவர் அது என்னைக்கு வரும்? நம்மவர் நோன்புறும் வெண்ணிலவு தோன்றானால் அமாவாசை, அந்நிகழ்வு வாழ்வரும் என்னும் வழக்கு. இது அன்னைக்கு தான் வரும். நெக்ஸ்ட், இதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட்டதும் பட்டதிர் சென்றதும் பட்ட புள்ளி நட்டதும் ஓர் தளத்தில் ஒன்றுமே, நட்டதில் நின்றவிரு பக்கம் சேர் கோணம் அவை கொள்மதிப்பு என்றும் சமமென்றே ஏல். நெக்ஸ்ட், எனக்கு இதெல்லாம் எழுதும் போது எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம். இந்த சைன் கொசைன் டான்ஜென்ட் இருக்கு, இதை என்ன பண்றதுன்னு நினைச்சேன். அதுக்கு என்ன பண்ணேன் நானு, ஒரு ஏணிய செவுத்துல சாட்சி வைங்க, சுவர் கீழ் ஏணி, தரை கீழ் ஏணி, சுவர் கீழ் தரைன்னு சொல்லிட்டா மூணு வந்துருமா? இத ரேஷியோன்னு சொல்லு. இதை தான் நான் செம்மொழி மாநாட்டில் சொன்னேன். இதை ரொம்ப விரும்பினாங்க, ரொம்ப பேர் கேட்டாங்க இது. ஏன்னா கொண்டாஞ்சு மற்றதெல்லாம் தமிழ் படுத்தினீங்களே, இப்ப இதை பண்ண வேணாமா? எல்லாவற்றையும் தமிழ் பண்ண வேண்டும் என்ற அவசியமும் இல்லை, அதையும் நான் சொல்றேன். அப்படி பண்ணீங்கனாலும் ரொம்ப பிரச்சனை வந்துடும் எல்லாமே. ஆனா செய்ய முடிந்ததே செய்யலாம். இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, இது வந்து லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், படுவிலகு பாதையோடு பட்ட புள்ளி குத்தி நடுங்கோடும் ஊர்தளத்தில் ஒன்றும், படுகோடு விலகு கோடு நார்மல், படுவிலகு கோண சுவர்கள் ஏணி தகை வென்றும், சைன் சுவர்கள் ஏணி சைன் ஆங்கிள், என் கூடுமே மாறாம் மதிப்பு, சைனை பை சைனார் இஸ் அ கான்ஸ்டன்ட். அடுத்தது இந்த பாட்டு தான் சுஜாதா அவர்கள் எழுதியிருந்தாங்க, லேசர், லேசரை பத்தி. லேசரினுடைய தன்மைகள் என்ன? ஓரியலும் உற்ற திசைவிலகா தன்மையும், டைவர்ஜென்ஸ் கிடையாது, நிலா வரைக்கும் போலான்றாங்க. ஓரலையாய் வாழும் இயல்பு மோனோக்ரோமேட்டிக்,
சீருளவ ஆர்ந்த செறிவுடன் ஆற்றும் ஒருங்கொழியை தேர்ந்து நலம் பெறச் செய். ஒருங்கொழின்னு சொல்றது லேசர். அண்ணே அடுத்தது அடுத்தது மீயொளி. மீயொளினா அல்ட்ராசானிக்ஸ், அல்ட்ராசானிக் மீயொளி தாழொளி. இது வந்து கேளொளி, ஆடிபிள் ரேஞ்ச். இது கேட்க முடியும், இது வந்து கேட்க முடியாதது மீயொளி. அந்த 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா மீயொளிங்கிறது. மீனா மேலே, அதனால தான் இதுக்கு மேலே மீசேன்னு சொன்னாங்க. இந்த மீயொளியினால முக்கியமான விஷயம் தாய்மை, அப்செட்டிக்ஸ், கைனகாலஜி என்ற அப்செட்டிக்ஸ் இருக்கு. அதில் வந்து ரொம்ப அது வந்து உதவியாக இருக்கும். அது எதுலலாம் உதவி உங்களுக்குலாம் தெரியும். ஸ்கேனு, ஸ்கேனில் என்ன தெரியுது நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். மீயொளியினுடைய எது மீயொளியின் மேன்மை மருத்துவர்கள் கண்டுணர்ந்த தாயகம் வாழ்வுற்ற சீர்வரமாம். அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்கு, இப்போ இருக்கிற அல்ட்ராசானிக்ஸ்ங்கிறது இட்ஸ் அ பூன். அதை தான் அது ஒரு வரம் இருக்கிறேன். சேய் வளர்ச்சி, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி திங்கள் படிமுறையாய் ஒவ்வொரு மாசமும் எப்படி வளருதுங்கிறத தேர்ந்து கதிர்வேவி சங்கடங்கள் தீர்க்குமென சாற்று. அவங்களுடைய ப்ராப்ளத்தெல்லாம் அது தெரிய வைக்கும் என்று சொல்லு. அடுத்தது அந்த குழந்தையை பாருங்க, கருப்பையில் கண் வளரும் செய்தண்ணின் கை கால் உரு படிவ சீர்மைகள் ஓர்வார். அது எப்படி இருக்கு, சீர்மைகள்லாம் ஒழுங்கா இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கணும். உரு வளர, அந்த உரு வளரும் போது உற்ற கொடி உள்ளமைவும், அதாவது அந்த ஃபெலோபியன் டியூப் உற்ற கொடி உள்ள அமைவும் பாலும், ஆண்பாலா பெண்பாலா அப்போ சொல்லக்கூடாது, அதை பாலும் உயிர் துடிப்பும் கற்றோர்க்கு காட்டும் கதிர். இது உனக்கு எனக்கு தெரியாது, அந்த லைன் படித்தவங்களுக்கு தெரியும். கற்றோர்க்கு காட்டும் கதிர். அடுத்தது இது அடுத்தது இப்போ பொம்பளை குறைச்சு நல்லா இருக்கு இல்லையா, அப்படி நம்புறோம். சில பேருக்கு அப்படி இருக்காது, அதுக்கு காரணம் என்னங்க தெரியும். ஆம்பளை குரல் கொஞ்சம் பேஸ் வாய்ஸ், அந்த குரலை வச்சே நம்ம சொல்லலாம். அது காரணம் என்னன்னா, இந்த குரல் நான் இருக்கேன் வோக்கல் கார்டு, அது சின்னதாக இருந்தால் ஹையர் சவுண்டு வரும், தட் இஸ் ஹை ஃப்ரீக்வன்சி. ஜாஸ்தி இருந்துச்சுன்னா குறைச்சலாக வரும். ஸோ அதை நான் இங்கே சொல்கிறேன், நங்கையரின் மென் குரல். அதாவது இது சாதாரணமாக சொல்லலாம், சொன்னால் அது வந்து ராபா இருக்கும், ஒரே வரட்டா இருக்கும், வரட்டு கவிதையா இருக்கும். நங்கையரின் மென்குரல் நான் நீளம் ஒன்றெனில், அது ஒண்ணுன்னா வெங்காலை போன்றோர்க்கோ பாதி மிகும், அது ஒன்றரை மடங்கு. இது ஒண்ணுன்னா அது ஒன்றரை மடங்கு. அதனால அங்கதனின் நீளம் அது மட்டானால், நீளம் குறைஞ்சதுன்னா மேல் சுரமாம், ஹை ஃப்ரீக்வன்சி. கீசுரமே நீளமது கொண்டிடவே நீண்டு, நீளம் நீண்டு போச்சுன்னா வந்து கீசுரம் வரும், தட் இஸ் பேஸ் வாய்ஸ் வரும். அடுத்தது இது வந்து இது போன்ற சில உண்மைகளையும் இந்த இரண்டு நூல்களிலும் சொல்லியிருக்கேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அலெக்சாண்டர் பெல் போன், காத வழி உள்ளோரு காதலுடன் பேசுகின்ற சாதனத்தை தந்தான் பெயர் வாழ்கன்னு எழுதியிருக்கேன் அந்த பாடத்திலேயே. ஆனால் உண்மையிலேயே இதில் வந்து அங்கே ஒரு ஒரு அரசியல் நடந்திருக்கு, அதுக்கு உண்டான குறிப்புகளும் நான் கொடுத்துருக்கேன், அதனுடைய பார்வை நூலும் கொடுத்துருக்கேன். அந்த விஷயத்தை படித்தவுடன் இதை நாம் நம்முடைய தமிழர்களுக்கு எழுத வேணும்னு நினச்சேன். கிரேன்னு ஒருத்தர் இருந்தார், அந்த கிரேங்கிறது கார்பெண்டர். அலெக்சாண்டர் பெல் கொஞ்சம் வசதியானவர், இந்த கிரே செய்த டிரான்ஸ்மிட்டர் தான் அவர் யூஸ் பண்ணார் முதல் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு. முதல் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஹியூமன் வாய்ஸையும் அவர் பயன்படுத்தலை, ஆனால் இதை செஞ்சதை அங்கே போட்டுட்டார். ஆனால் இந்த பாவம் தச்சன் கார்பெண்டருக்கு இது செல்லுபடி ஆகாதனால அவருடைய பேர் அதில் ரெக்கார்ட்லேயே இல்லை, அவர் அடிச்சுட்டு போயிட்டார். இது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்ததுனால இதை எழுதினேன். பாடுபட்டு ஏனோ பலனின்றி போன கிரே, இலக்கணப்படியும் அது கரெக்டு, போன கிரே தான். ஏடு புகழ் வாய்ப்பிழந்த ஏந்தலாம் மூடிவிட்டு, அவனுடைய புகழையெல்லாம் மூடிவிட்டு
தச்சன் மின்னொளியின் சாதனையா வெல்லுற்றான். மச்சங்கள் சூட்டிய மாண்பு. வெள்ளி ஏன் அதை அழைஞ்சானா அவனுக்கு ரொம்ப மச்சம், அதனால அந்த மாண்பை பெற்றான் அப்படி. இன்னும் அந்த கதையை ஃபுல்லா எழுதியிருக்கிற அதுல. அடுத்ததுமா இதுதான், இது ஈஸியா எல்லாருக்கும் வந்து எளிதாக புரியக்கூடிய ஒன்று. மின்னல் ஒளி முன்வரலும் முட்டும் இடியோசை பின்னர் வருவதுவும் பேருலகில் ஏன் உண்ணுவாய் உண்ணுவாய் ஏன் இதனுடைய வேகத்துக்கும் இதனுடைய வேகத்துக்கும் 10^6 வித்தியாசம். இந்த 10^6 எப்படி போடலான்னு எனக்கு ஒரு கத்தமா இருந்தது. 100 100 100 100 100 100 சைபரை பத்தி அவர் கேட்டாரு. இப்ப இந்த இது ஒரு சைபர் தான், நான் என்ன பண்றதுன்னு பார்த்தேன். 100 100 100 போட்டு வேகம் ஒளி ஒளிக்கு 100 100 100 பாகம் படுவதால் தான். இதனுடைய வேகமும் அதனுடைய வேகமும் நீங்க ரேஷியோ போட்டீங்கன்னா 10^6 வித்தியாசம் வருது. அதனாலதான் லைட் முன்னாடி வந்துருது, சவுண்டு பின்னாடி வருது. மின்னல் ஒளி முன்வரலும் முட்டும் இடியோசை பின்னர் வருவதும் பேர் உலகில் உண்ணுவாய் வேகம் ஒளி ஒளிக்கு 100 100 100 பாகம் படுவதால் தான். அடுத்தது இது, அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமான். இது எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு. இப்போ நம்ம ரெண்டு ஆடி இருக்கு, ரெண்டு மிரர் இப்படி வச்சா நடுவில் ஒரு பொருளை வச்சிங்கன்னா மொத்தம் எத்தனை இமேஜ் தெரியும் கணக்கு பண்ணுவோங்க இல்லையா. அந்த கணக்கு பண்ணும்போது என்னன்னா 360° / θ-1. இப்போ 60° வச்சிங்கன்னா மொத்தம் 360° / 1 5 இமேஜ் தெரியும். இதனுடைய இமேஜ் அதில் தெரியும், அதனுடைய இமேஜ் இதில் தெரியும், மாறி மாறி. இப்போ நம்ம பார்பர் ஷாப்பில் போய் பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் மிரர் வச்சோம்னா இன்ஃபினிட்டி இமேஜ் தெரியும். ஏன்னா அது 0 angle, 360° / 0 இஸ் இன்ஃபினிட்டி, அதனால் போகுது. சரி, இதை பாட்டில் சொல்லணும் எனக்கு. ஆடி இரண்டிடை வைட்ட பொருள் தோற்றுரு, தோற்றுருனா இமேஜ் கூடுமே என்னாவது கூறத்தான். நீ என்ன வேண்டாம் என்னாமலே சொல்லலாத. எப்படின்னா ஆடி இடை கோணத்தான், அந்த ஆடி ரெண்டுக்கும் இடையில உள்ள கோணத்தால் வட்ட மைய கோணம், வட்ட மையத்தில் வட்டத்தின மையத்தில் எவ்வளோ கோணம் இருக்கு? 4π தானே, 2π, 2π தானே, ஒரு ஆஃபுக்கு 180°, ஃபுல்லுக்கு 2π. ஸோ வட்ட மைய கோணம் வகுத்து வீடை காணத்தால் 1.5 டோட்டலேருந்து ஒரு -1 போட்டுக்க, போட்டீங்கன்னா வந்துடும். உண்மையிலேயே பாட்டில் வந்து ஈக்குவேஷன் சொல்ல முடியுதா இல்லையா? அடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த 1/f = 1/u + 1/v. இந்த ஒரு இதை எல்லாருக்குமே தெரியும், ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிற சூத்திரம். இதை வந்து டைரக்டாக அப்படியே சொல்ல முடியாது, அதுக்காக நான் என்ன பண்ணேன், UV/U + V = F அப்படின்னு வச்சுக்கிட்டு, யூனா என்ன, வில்லைக்கு தோற்று தூரம் வி, பொருளுக்கு வில்லை இட தூரம் யூ, இவ்விரண்டை வில்லையின் கூட்டும் குவி தூரம் காண பெருக்கி யூவி கூட்டி வகுத்து நீ கொள், U+V வகுத்து நீ பார்த்தீங்கன்னா UF வந்துடும். இதை விட சிம்பிளா சொல்ல முடியுமா? இது தெளிவா புரியலையா உங்களுக்கு? அதாவது சொல்ல முடியும். நான் எந்த ஆங்கில பதத்தையும் அங்கே வந்து நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பெயர்களில் வரும்போது நான் மாற்ற விரும்பல. நீங்களெல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் டைட்டானிக். டைட்டானிக் படம் வந்ததுனால அது ரொம்ப மக்கள் மனதில் ரொம்ப பிரபலமாக பெருச புகழோடு இருக்குப்ப. ஆனால் அந்த டைட்டானிக் கப்பலுக்கு பின்னாடி ஒன்று நடந்திருக்குது, அது வந்து ஃபிசிக்ஸ். டைட்டானிக் கப்பல் மூழ்கி போன உடனே அதுக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் கண்டு ஏன் இப்படி அழுகி போய் இப்படி ஆபத்து உண்டாச்சு, ஏன் இந்த கெடுதி நேர்ந்தது என்று சிந்தித்தார்கள். அப்போ சரி, கீழே இடிக்கிறதுக்கு உண்டான ஏதாவது தடை இருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு ஒன்று லாஞ்சிவன் என்ன பண்ணாரு, இந்த டிஸ்டன்ஸை மிதக்கிறதுக்கு நம்ம அல்ட்ராசானிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ தான் அதனுடைய ப்ரப்போசலே போச்சு முன்மொழிந்து. டைட்டானிக் கப்பல்லேருந்து வந்தது தான் இன்றைய சோனார்,
கீழே என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, போகுது, எவ்வளவு தூரம் டெப்த் இருக்குங்கிறதெல்லாம் அன்னிலேருந்து தொடங்கினது தான். இது நமக்கு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். ஏன்னா டைட்டானிக் தோனியே இப்படி கையை நெடியில் நிற்கிறதா தோணுது எல்லாரும் இல்லையா? அந்த கப்பல் எச்சில வந்து இப்படி நின்னா அதுதான் டைட்டானிக். ஆனா அதுக்கு பின்னாடி என்னை போன்றவர் பார்க்கும் போது அல்ட்ராசானிக்ஸ் பயன்பாடு தெரியுது. முதல் பாட்டிலேயே நான் சொல்லியிருப்பேன், லைட் இஸ் இன்விசிபிள் பட் இட் மேக்ஸ் திங்ஸ் விசிபிள். இதுதான் பிசிக்ஸ் தத்துவம். லைட் இஸ் இன்விசிபிள், இட் மேக்ஸ் திங்ஸ் விசிபிள். இப்ப கற்புலன் ஆகாது, ஆனா எப்படி தெரியுதுன்னா இது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், அது மூலமாக நீ லைட் இருப்பதை உணர்ந்து கொள்கிறாய், ஒளி இருப்பதை உணர்ந்து கொள்கிறாய், ஒளி பல பொருள்களை பார்ப்பதற்கு உனக்கு உனக்கு உதவுகிறது என்பதுதான் கருத்து. கற்புலன் ஆகாது, பட்டு சிதறினால் கற்புலன் ஆக்குவிக்கும் பல்பொருளை. இது எப்படி இருக்குது என்றால், உட்பொருளாய் உள்ளது அதுவே ஒளி என்பார். இது எப்படி இருக்குன்னா, இறைவன் எல்லோ இடத்திலையும் இருக்கு, ஆனால் ஓர்ந்துணரும் தன்மை உள்ள இடத்திலே பட்டு சிதறுகின்ற போதுதான் இறையை உணர்கிறாய் என்பது போல, ஓர்ந்துணரும் உள்ள இறை அதுவே போல் தான் முதல்ல ஆரம்பிச்சு. பல பேருக்கு புரியல, லைட் இஸ் இன்விசிபிள் எப்படின்னா, தூசு தும்பே இல்லாத ஒரு இடத்திலே மேல ரொம்ப மேல போச்சுதான் சார் அதெல்லாம் எழுதியிருக்காரு நிறைய. எல்லாருமே இருட்டா தான் இருக்கும், ஏன்னா ஸ்கேட்டர் பண்றதுக்கு பார்ட்டிகளே இல்லைன்னா அந்த இடம் வில் பி டார்க் இல்லையா? இப்ப நம்ம ஊர்ல பார்த்துப்போம், ஒரு கூரை குடிச்ச ஷூட்டிங் எடுக்க போறோம், என்ன பண்றான், அந்த இடத்துல இருந்து ஒரு லைட் வரணும், அந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அங்கே லைட் வந்தா நேச்சுரலா இருக்கும் அப்படின்னு. ஓலை குடிசையின் கூரையுறு ஓட்டை வழி காலை கதிரொளி பாய்கையில் பாலை நிகர் வெண் தண்டொக்கும் இல்லையா? அப்படி தண்டு மாதிரி இருக்கும், டியூப்லைட் வச்ச மாதிரி. அது எதனால, அந்த குடிச்சக்குள்ள நிறைய தூசு தும்பு இருக்கு. தூசு தும்பு நீக்கினோ போய் ஒழிக்கும் பொய்த்தண்டு மாய்ந்து, இது நீக்க முடியாது. ஆனால் இதுதான் உண்மையான தத்துவம் என்பதை அங்க சொன்னேன். இது போன்ற பல பாடல்கள், பல வெண்பாக்கள் அந்த நூல்களில் இருக்கின்றத. தமிழ் வாழ என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். குறிப்பா தமிழும் தமிழும் சந்திச்சுக்கிட்டீங்கன்னா தமிழே பேசுங்க. அதனால தர குறைவு அல்ல, ஏன்னா ஆங்கிலத்திலேயே பேசி வகுப்பு நடத்தியவன். ஆனாலும் கூட வீட்டுக்கு வந்தா நான் ஆங்கிலத்தில் பேச மாட்டேன். என் ஒய்ஃபு கூட தெரியும், அந்த குவளையை எடுமே இந்த மக்குன்னு தான் அவங்களுக்கு சொல்லி பழக்கம், எனக்கு அது பழக்கம் குவளை எடுன்னு தான் சொல்லுவேன் நான். கூடிய வரை தமிழ் சொற்களை பயன்படுத்துங்கள், அதனால் தவறு இல்லை, இழுக்கு இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. டிவிக்காரங்களை உங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா டிவியில் பங்கெடுத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சா கூடிய வரை நல்ல தமிழ் பேசுங்கள், ஆங்கில அறிவோடு இருங்கள், ஆனால் தமிழனாக தமிழ் பேசுங்கள். அதற்கு எந்த விதத்திலும் தடையாக இருக்காதீர்கள். அதை தரக்குறைவென்று என்னாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.